श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य मध्यो मे सन्निधत्तां सदा हृदि शिवासरंग परकाल मुनि त्रयाप्त लक्ष्मात्म रक्षणे दिप्पैवाघमान्तम् आचार्य भक्ति परिपूर मनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुमाश्रयामः ध्येयं सदा परिभवज्ञमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिरुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम् त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्यवचसा यदगात्मरण्यम् मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम् श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यवर्गधातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविंद श्रीमद् भागवतम दशम स्कंध लीलेகள்ல பகவானுடைய லீலைகள் எது கேட்டாலுமே நமக்கு பிரயோஜனம்தான் ஆமூலாக்ரம் ரசஸ் ரசஸ்திஷ்டன்னே என்று பாகவதம் ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரைக்கும் எது கேட்டாலும் பிரயோஜனம்தான் நமக்கு அதுலயும் தசமஸ்கந்தம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பத்தினதான லீலை அந்த லீலைய நாம கேட்டு இருக்கோங்கிறது கிருஷ்ணனுடைய கிருபைதான் கிருஷ்ணனுடைய கிருபை இருந்தாதான் நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கோகுலத்துல ஒவ்வொரு க்ஷணமும் பகவான் வந்து கோகுலவாசிகளை வந்து விரஜவாசிகளை எப்படியாவது ரட்சிக்கணும் அப்படின்னு தான் பகவான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்றான் அவர்களோட பகவான் வந்து தான் ஒரு சாமானிய ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறான் ஆனா பகவானுக்கு அதுல வந்து ஒரு கவலையோ தான் வந்து ஒரு பகவான் இவர்கள் தன்னை நடத்துற விதம் அப்படிங்கறதெல்லாம் பகவான் சிந்தனை பண்ணல ஏன்னா பகவானுக்கு அந்த கோபர்களோடையும் கோபிகைகளோடையும் அங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடிகளோடையும் கண்ணுக்குட்டி மாடுகளோடையும் பழகிறதே பகவானுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு இப்படி பகவானுடைய உத்தரோத்தர லீலைகளை சுகபிரம்ம முனிவர் காளிய நர்த்தனங்கிற ஒரு அற்புதமான லீலையை சொல்லி முடிச்சு அதன் பிறகு ஒரு ஒரு சமயம் பகவான் வேணுகானம் பண்றான் இத்தம் சரத் ஸ்வச்ச ஜலம் பத்மாகர சுகந்தினா न्यविशत्वायुना वातं सगोगोपालकोच्युतः कुसुमितवनराजिसुष्मिभृङ्ग द्विजकुलघुष्टसरस्सरीन्महीद्रं
மதுபதிரவகாஹ்யசாரயன்காஹ சஹ பசுபால வலஸ்சுகூஜவேனும். பகவான் அந்த புல்லாங்குழல் எடுத்து கானம் பண்ணதும் அப்ப பகவானுடைய ஒரு அழக சுகபிரம்ம முனிவர் எடுத்து வர்ணிக்கிறார். அவன் புல்லாங்குழலுடைய கானம் வந்து நமக்கு மங்களத்தை தரக்கூடியதுதானே தவிர அமங்கலம் ஆகாது. மங்கள ஸ்வரூபனிடத்திலிருந்து மங்களம்தான் வருமே தவிர அமங்கலம் எப்படி வரும்? ஏன்னா புல்லாங்குழல் வச்சுருக்கக்கூடிய கிருஷ்ணனை நாம அந்த புல்லாங்குழல் எடுத்துட்டு வெறும் கிருஷ்ணனா வச்சு, ஏன்னா புல்லாங்குழலோட அவன் இருந்தா வீடே ஊதி போயிடும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை, அசட்டு நம்பிக்கை ஜனங்களுக்கு. புல்லாங்குழலோட இருக்கிற கிருஷ்ணனால அமங்கலம் வராது. எதனால வீடு ஊதி போகும்னா, கெட்ட கெட்ட காரியங்கள் கிரகத்துல இருக்கிறவா செஞ்சதுனாலதான் அமங்கலம் வருமே தவிர புல்லாங்குழல் கிருஷ்ணனுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? புல்லாங்குழல் அந்த குழலோட இருக்கக்கூடிய கிருஷ்ணனைத்தான் வீட்டுல வச்சுக்கணும், அதுதான் க்ஷேமம். நமக்கு சர்வ மங்களமும் அப்பதான் உண்டாகும். பகவான வர்ணிக்கிறார், வருகாபீடம் நடவர வபுகு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத் வாசா கனக கபிஷம் வைஜயந்தீம் ச மாலா ரந்திரான் வேணோரதர சுதயா பூரயன் கோபபிருந்தை பிருந்தாரண்யம் ஸ்வபத ரமணம் பிராவிஷத் கீத கீர்த்தி. அழகான கிருஷ்ணன் தலைய வாரி கொண்ட போட்டு அலங்காரம் பண்ணி ஒரே ஒரு மயில் பீலிகையை சொருகிண்டு காதுல கர்ணிகாரங்கிற புஷ்பத்தை ஒரு குண்டலமா அமைச்சுண்டு கண்ணாடி போன்ற ஒரு கண்ணம், தீர்க்கமான ஒரு மூக்கு, விசாலமான நெற்றி, தாமரை கண்ணன், அந்த கண்கள்ல இருந்து கருணமழை கொற்றது, அது ஒரு ஓர பார்வையில இருக்கு. அழகா கோவை பழம் போன்ற ஒரு உதடு, சங்கு போன்ற கழுத்து, அந்த கழுத்துல வைஜெயந்தி மாலையும் வனமாலையும் தரிச்சுண்டு, ரெண்டு தோள்கள்ல தோல் வளைகளும் கைகள்ல கங்கணமும், பகவான் மஞ்சள் பட்டு வஸ்திரம் உடுத்தின் இருக்கான், நீலமேகசாமலனா இருக்கான், பீதாம்பரதாரியா இருக்கான். அந்த சிரசிலேருந்து பாதத்துக்குள்ள மூன்று வளைவு திருபங்கி லலிதாகாரன், ஒரு திருவடியை நிறுத்திண்டு மற்றொரு திருவடி எடுத்து மடிச்சு வச்சின்றிருக்கான் வெத்தியஸ்தபாதன். புல்லாங்குழல் கானம் பண்ணிட்டு இருக்கான் மோகன முரளிதரன். அப்படி நீலமேக சாமலனாய் பீதாம்பரதாரியாய் சிவத்சாங்கித வக்ஷஸ்தலனாய் கோடி சூரிய பிரகாசனாய் வெத்தியஸ்த பாதனாய் திருபங்கி லலிதாகாரனாய் மோகன முரளிதரனாய் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய ஒரு பேரழகு. இந்த ஒரு அழகுக்குத்தான் தன்னுடைய தியானத்தையே வந்து பிரம்ம சாட்சா்காரத்தையே வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு வந்தார் சுகபிரம்ம முனிவர். இந்த சுகதேவ் மகாராஜ் வந்து பிரம்ம சாட்சா்காரம் அநாமமாய் அக்ஷரமாய் அச்சிந்தியமாய் அப்பிரமேயமாய்னு இருக்கக்கூடிய நிர்குண சாட்சா்காரத்தை இருந்தவர், அந்த அநாமமாய் அக்ஷரமாய் அச்சிந்தியமாய் இருக்கக்கூடியவன் சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த கிருஷ்ண லீலையில மயங்கிதான் தியானத்தை விட்டுட்டே வந்தார். அப்ப பகவான் அந்த வேணுகானம் பண்றான் பிருந்தாவனத்துல, இதி வேணுரவம் ராஜன் சர்வபூத மனோகரம் ஸ்ருத்வா விரஜஸ்திரிய சர்வாஹ வர்ணயந்தியோபிரேபிரே. இந்த பகவான் புல்லாங்குழல் கானம் பண்றதுனால அந்த காட்டுல இந்த புல்லாங்குழல் என்ன பண்றதுன்னா சர்வபூத மனோகரம்னா எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்தையும் பிடிச்சி கவர்ந்து இழுக்கிறதாம்.
ஒன்றுக்கொன்று அடிச்சு சண்டை போட்டுக்க கூடிய மிருகங்கள் கூட அங்க ஒன்றுக்கொன்று பக்கத்துல உட்காந்துண்டு அந்த வேணுகானத்தை கேட்கறதுதான். யானையும் சிங்கமும் அடிச்சுக்கும், ஆனா யானையும் சிங்கமும் உட்காந்துன்னு கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்கறதான். புலியும் மானும் உட்காந்துண்டு கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்கறதான். இப்படி ஒன்னுத்துக்கொன்னு விரோதியா இருக்கக்கூடிய மிருகங்களுடைய ஹிருதயம் கூட பகவானுடைய கானத்துக்கு மயங்கருது. அப்ப இது மாதிரி இதுகள்லாம் ஒன்னா உட்கார்ந்துண்டு கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்கும் பொழுது கோபிகைகள்லாம் சொன்னா, அக்ஷன்வதாம் பலமிதம் ந பரம் விதாமஹா சக்ய பசூன் அனுவிவேஷ யதோர்வயஸ்யை வக்த்ரம் வ்ரஜேஷ சுதயோகோ அனுவேலு ஜுஷ்டம் கிருஷ்ணா இவ்வளவு மிருகங்கள் இருக்கேன், இந்த மிருகங்களுக்கெல்லாம் இங்க பறவைகளுக்கெல்லாம் கண்ணு படைச்சதற்கான பிரயோஜனம் ஒன்னு இப்படி பாக்குறது தான் என்று சொன்னான். மேலும் என்னன்னா, கிருஷ்ணனுடைய இந்த புல்லாங்குழலை கேட்டு யார் யாருக்கு என்னென்ன நிலைமை அங்க உண்டாருதுன்னா, மிருகங்கள்ல காவஸ்ச கிருஷ்ண முக நிர்கத வேணு கீத பீயூஷ முத்தபித கர்ண புடை பிபந்தியா ஷாவாஸ்னுதஸ்தனபய கவலாஸ்மதஸ்து கோவிந்தமாத்மனி திருஷாஸ்ரு கலா ஸ்பிருஷந்திய. மேலும் இங்க சொல்றான், காவஸ்ச கிருஷ்ண முக நிர்கத வேணு கீதன்னு கிருஷ்ணனுடைய அந்த வேணுகீதத்தை பரிகின்றிருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் என்ன என்ன நடக்கிறது அங்க அப்படின்னா, ஒரு பசுமாடு, அந்த பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குட்டிய பார்த்ததும் அப்போ அந்த பசுமாட்டுக்கு தன்னறியாம மடியிலேருந்து பால் சுரக்கிறது. அப்படி பால் சுரக்கும் பொழுது அந்த பாலை பருகணும்னு கண்ணுக்குட்டி வருது மடியில வாய் வச்சு. தன் கண் தன்னுடைய குழந்தை கண்ணுக்குட்டி சாப்பிட்டுதான் இருக்குன்னு நினைச்சுட்டு பாலை சொருகி கொட்டின்றே இருக்கு பசு. அப்ப கிருஷ்ணனுடைய கானத்தை கேட்டுண்டு தான் பாலை கொட்டின்னு இருக்கு, தான் குழந்தை சாப்பிடுறான்னு நினைச்சுட்டே அது அந்த வாய் வைக்க போன கண்ணு குட்டி கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டு அப்படி முகத்தை திருப்பி கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கான், பாலை சாப்பிட மறந்துட்டான். காவஸ்ச கிருஷ்ண முக நிர்கத வேணு கீத பீயூஷ முத்தபித கர்ண புடை பிபந்தியா. அதனுடைய காது ஏதாவது சத்தம் கேட்டா மானுடைய காது மிருகங்களுடைய காது அப்படி மேலே ஏறும். அதுபோல இங்க மேலே ஏறுறது பகவானுடைய புல்லாங்குழல் சத்தத்தினால அந்த சத்தத்தையே கேட்கறது. பொதுவா மாடுனுடைய கண்கள் எல்லாம் ஈ வந்து மொச்சுண்டே இருக்கும். அதுபோல இந்த ஈ வந்து மாடனுடைய கண்கள்ல மொய்க்கணும்னு வந்த ஈ கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டு அதை மொய்க்கிறத மறந்து கிருஷ்ணனையே பார்க்கலாம். பீயூஷ கர்ண முத பீயூஷ முத்தபித கர்ண புடை பிபந்தியா. அப்படி ஒரு எல்லாத்தையும் மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு பகவான் அப்படி ஒரு வேணுகானம் பண்றான் அந்த இடத்துல. அந்தாய மத்ரிரபலா ஹரிதாசவரியோ யத்ராம கிருஷ்ணசரண ஸ்பர்ஷ பிரமோதா மானம் தனோதி சஹகோ கணயோஸ்தயோர்யது பானீய சூயவசகந்தர கந்தமூலைஹி. ஹரிதாசர்கள்லாம் எப்பொழுதும் இதுல ரொம்ப சிந்தனை இருக்கும் அவளுக்குன்னா பகவானுடைய ஸ்ரீ சரணாரவிந்தத்துலதான். அந்த சரணாரவிந்தம் தான் சர்வத்துக்கும் பிரயோஜனம் என்று அந்த திருவடி தான் சாஸ்வதம் அப்படின்னு. அப்ப அந்த திருவடியை பகவான் மடிச்சு வச்சுண்டு அவன் அந்த மரத்துல சாஞ்சுண்டு அவன் வேணுகானம் பண்ணக்கூடிய ஒரு அழக கோபிகைகள்லாம் அவ்வளவு ரசிச்சா
என்று சுகபிரம்ம முனிவர் சொல்றார். இந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு பாக்கியம் வண்ணவர்கள் என்று அவர்களுடைய மனசு எல்லாமே ஏவம் விதா பகவதா யா விருந்தாவனசாரிணா வர்ணயந்தியோ மிதோ கோப்பியா கிரீடாஸ்தன்மயதாம் யயுஹு. எல்லாமே அவளுக்கு தன்மயம், அப்படியே கிருஷ்ணலீலையிலேயே மயங்கி போயிடுவா, வேற சிந்தனையே இருக்காது. ஒரு சமயம் கோபிகைகள்லாம் காலங்கா அவெல்லாம் காத்தால கோகுலத்துல நின்றுட்டு இருக்கும் பொழுது கர்காச்சாரியார் வந்தார். இந்த கர்காச்சாரியார் வரும் பொழுது இவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பேசி சிரிச்சுண்டா. கர்காச்சாரியார் பார்த்தார், என்னத்துக்கு என்ன பார்த்து சிரிக்கணும், நீங்கெல்லாம் இப்படி கூடி கூடி என்னதான் பேசினாலும். கோபிகைகளை பார்த்து சொன்னா, நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது. உடனே அவெல்லாம் கோபிகைகள்லாம் கேட்டா, என்ன தாத்தா நாங்க என்ன நினைக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? நன்னா தெரியும். என்ன நினைச்சோம் சொல்லுங்க, நாங்கெல்லாம் என்ன நினைச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கெல்லாம் கிருஷ்ணனை வந்து உங்களுக்கு கணவனா வரணும் அப்படின்னு தானே நீங்கெல்லாம் நினைத்தீர்கள், அது நடக்காது. என்ன தாத்தா உங்க வாயால போய் இப்படி சொல்லலாமா, ரிஷியா இருந்து ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க, நாங்க உங்களை நினைச்சு கிண்டல் பண்ணல, கிருஷ்ண லீலையில நாங்க சிரிச்சுட்டு இருந்தோம். சரி, அப்போ உங்களுக்கு ஏன் கிருஷ்ணன் கிடைக்க மாட்டான்னு நான் சொல்றேன்னா, கிருஷ்ணனை அடையணும்னா அதுக்கு விரதம் பண்ணணும், விரதம் இருக்கணும், நியமத்தோட இருக்கணும். சோம்பேறியா இருக்கிற வாழ்க்கெல்லாம் கிருஷ்ணன் கிடைக்க மாட்டான். சுறுசுறுப்பா இருக்கணும், அந்த அவளுடைய அந்த காரியத்தை பட்டு பட்டுன்னு சீக்கிரம் முடிக்கணும். நீ சோம்பேறியா, நீங்கெல்லாம் 8-9 மணிக்கு எழுந்துட்டா கிருஷ்ணன் எப்படி கிடைப்பான்? அப்ப ஒரு விரதம் இருங்க, விரதம் இருந்தா உங்களுக்கு பகவான் சுலபமாயிடுவான் என்று மார்கழி மாதத்து விரதத்தை சொல்லி கொடுக்கிறார். ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவிரஜ குமாரிகாக சேருர் ஹவிஷ்யம் குஞ்சானா காத்யாயனி அர்ச்சன விரதம். மார்கழி விரதம் ஆண்டாள் இருந்தாலே நம்முடைய சம்பிரதாயத்துல இந்த விரதத்தை முதல்ல கோபிகைகள் தான் இருந்தா, இந்த கோபிகைகள் இருந்த அதே விரதத்தை தான் ஆண்டாலும் இருந்து கங்கமன்னார கல்யாணம் பண்ணிண்டா. அப்ப அந்த விரதத்துக்கு அவ்வளவு மகிமை, 30 நாள் 30 பாசனம் திருப்பாவை. அந்த திருப்பாவைங்கிற இந்த பாசுரம் வேதத்துக்கு சமமானது. திருப்பாவை வந்து வேதத்தை விட வசத்தியானதுன்னா, ஏன்னா வேதம் உத்திஷ்டத ஜாக்ரத பிராப்யவரான் நிபோதத. உபனிஷத் சொல்றது எழுந்துக்கோ, ஜாக்கிரதையாரு, உன்னை படைச்ச பகவான் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறதுல எப்பொழுதும் முழிச்சுண்டேரு அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஆனா ஆண்டாளுடைய திருப்பாவை உபனிஷத்தை காட்டிலும் உயர்ந்தது ஏன் அப்படின்னா, ஆண்டாளுடைய திருப்பாவையில ஜீவகோடிகளான நம்மளையும் எழுப்பி, நம்மளை எழுப்பினதோடு இல்லாம பெருமாளையும் ஏறி உட்காரு, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாய் என்று, நான் எதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோமோ அதை நீ அனுகிரகம் பண்ணணும், கைங்கரிய எங்களுக்கு கொடு அப்படின்னு பெருமாளையும் போய் எழுப்பறது. தும்பியும் நீயும் உழன்றேலோர் எம்பாவாய், நீயும் உன் தம்பியும் வளராமா, நீயும் உன் தம்பியும் இப்படி தூங்கலாமா, எழுப்பு உன் தம்பிய, யசோதவும் பையனை எழுப்பு, நந்தகோபாவும் பையனை எழுப்பு என்று அந்த பரபிரம்மத்தையே எழுப்புறது ஆண்டாளுடைய பாசுரம். அதுல நிறைய பகவான் அந்த பாசுரங்கள்ல நிறைய ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் நிறைய இருக்கு. இருந்தாலும் நேற்றைக்கு அன்று இவ்வுலகமலந்தாய் அடிபோற்றி சென்றங்கு சென்னிலங்கை சிற்றா திரள் போற்றி
பொன்ற சகனம் உரைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றின்னு இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல வந்து ஒரு அற்புதமான அர்த்தங்கள் இருக்கு. அது அன்றி உலகமலன், அதாவது ஆரம்பமே திருவிக்ரம அவதாரத்துல ரொம்ப ஈடுபாடு உண்டான் ஆண்டாளுக்கு, உலகத்தையே அளந்தவர். அதனாலதான் ஆரம்பத்திலேயே ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் என்று ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டா வாமன அவதாரத்தை. திரிவிக்ரம அவதாரத்துல ஈடுபாடு ஜாஸ்தின். அதுபோல இங்க அன்றி உலகமலந்தாய் அடிகோற்றி, இதுல இதுல என்ன சொல்றா, கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னா, இந்த இடத்துல என்ன என்ன அருமையான வியாக்கியானம்னா, அந்த வத்சாசுரன்ற ஒரு அசுரனுடைய காலை பிடிச்சி பகவான் அப்படி தூக்கி போடுறான், அடிக்கிறான் மரத்துல. அப்ப அப்படி தூக்கி போடுறது கை தானே, அந்த கை போற்றின்னு சொல்லக்கூடாதோ, கழல் போற்றினா. கழல்னா திருப்பாதம், பகவானுடைய திருவடி. போடுறது என்னமோ திருக்கரம், ஆனா திருப்பாதம் போற்றின்னு ஏன் சொல்லுவான், ஏன் சொல்லுவான்னா, அதுக்கு இங்க சொல்றா வியாக்கியானத்துல அழகா, பகவான் அந்த வத்சாசுரனை பிடிச்சு ஒரு திருவடிய முன்னாடி வச்சு இன்னொரு திருவடிய பின்னாடி அப்படி மல்ல அப்படி குத்திட்டு வச்சுண்டு அந்த கண்ணுக்குட்டி அந்த வத்சாசுரன் அப்படி எடுத்து அப்படி தூக்கி போடும் போது இருக்கக்கூடிய ஒரு அழகு, அது அந்த திருவடியில தெரியறதான். இந்த திருவடியை வச்சென்றிருக்கிற ஒரு அழகு, அந்த அழகு, அந்த அழகுக்கு சொல்றா உன் கழல் போற்றி. இந்த பாசுரத்துல திடீரென ஒரு சிந்தனை அடியனுக்கு நேற்றுக்கு வந்தது. என்ன வந்தது அப்படின்னா, இந்த பாசுரம் முழுக்க பார்த்தா பகவானுடைய அந்த திருவடி மகிமையை சொல்றார். அந்த திருவடிய ரசிக்கணும்னு ஆண்டாள் நினைச்சிருக்காளாம், திருவடிய ரசிக்கணும்னு நினைச்சிருப்பா போல இருக்கு. ஏன்னா அன்று இவ்வுலகமலந்தாய் அடி போற்றின்னு வாம் திருவிக்ரம அவதாரத்துல அந்த பகவானுடைய திருவடி இடது திருவடி அப்படியே போறது பிரம்மலோகம் பரியந்தம் போய் அப்படி நிக்கிறது. ஆனா அந்த திருவடி அவ்வளவு தூரம் போய் ஆண்டாளால பார்க்க முடியலையாம். சரி, அதுல பார்க்க முடியல, சென்று தென்னிலங்கை செற்றார் திரள் போற்றின்னு சென்று அங்கு ராமாவதாரத்துல 14 வருஷம் ராமர் வனவாசம் பண்ணும் பொழுது நடந்தே தானே போனான். அந்த அந்த திருவடி எவ்வளவு தூரம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது லங்கை வரைக்கும் போச்சு. ஆனா அந்த திருவடியையும் ஆண்டாளுக்கு சரியா கண்கள்ல படலையாம். அதுலயும் எனக்கு சரியா தெரியல, ஏன்னா அந்த திருவடி அழகை இப்படி தூக்கி எல்லாம் பகவான் காட்டல, அவ்வாட்டு நடந்து போயிட்டே இருந்துட்டான். எங்கேயும் நிக்காம அங்கங்கே ஒரு முகாம் போட்டு இருந்தாலும் அந்த நேரத்துலலாம் இந்த திருவடி பெருமையை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் எனக்கு பார்வை வரல. அதுக்கப்புறம் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின், அந்த சகடத்தை உதைக்கும் போது கூட ஆண்டாளுக்கு சகடத்தையும் திருவடியாலதான் உதைச்சான். ஆனா அப்ப கூட ஆண்டாளுக்கு அந்த திருவடி மேல ஒரு பற்று வரலையாம், அதாவது கண்ணு வரல. இந்த கன்றை குணிலா எரிந்தாய் கழல் போற்றின்னு சொல்லும் பொழுது அந்த திருவடியில போய் பார்வை பட்டுடுத்தான். ஏன்னா பகவான் அந்த திருவடியை காமிக்கிறான். அப்ப அந்த திருவடியினுடைய ஒரு பேரழகு, அப்ப பகவானுடைய அந்த திருவடி அழகு தெரியறது அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த திருவடியினுடைய மகிமைய ஆண்டாள் அப்படி ஒரு அணு அணுவா பார்த்து அந்த திருவடியை ரசிச்சிருக்காளாம். அதனால இந்த இடத்துல சொல்றா, கன்று குணிலாய் எரிந்தாய் உன் கழல் போற்றி, அப்படி ஒரு மகிமை. அது நேற்றைக்கு தோணினது அடியன், அதுதான் இந்த இடத்துலயும் வேணுகீனத்திலயும் கீதத்திலயும் பகவான் சொல்றான். இந்த கோபிகைகள்லாம் சொல்ற என்ன சொல்றான்னா, எங்கெங்க திருவடியை வச்சுண்டு பெருமாள் போறானோ அந்த திருவடி வச்சு அடுத்த திருவடியை எடுத்து வைக்கும் பொழுது ஏற்கனவே வச்ச இடத்துல இருந்து தாமரை புஷ்பம் அப்படி மலர்ந்து வரதாம். தாமரை இடத்துல இருந்து தாமரை வருது, அவ்வளவு அழகா இருக்கு.
அதனால இந்த ஒரு கோபிகை இந்த ஆண்டாளுடைய பெயர்பட்ட விரதம் அது ஆரம்பமே முதல்ல கோபிகைகள் பண்ணினது. அதுல இந்த விரதத்தை பண்ணினா பகவான் உங்களுக்கு கிடைப்பான் என்று கர்காச்சாரியார் சொன்னதுனால உடனே நந்தகோபனிடத்துல போய் இந்த கோபிகைகள் எல்லாம் பேசின. நந்தகோபா, என்ன விஷயம்? நாளையிலேந்து மார்கழி ஆரம்பிக்கிறதுனால சரி நாங்கள்லாம் விரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். எதுக்கு விரதம்? இல்லை, இந்த கோகுலத்துல மழை கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்றது? இந்த வருஷம் மழை வேண்டாமா நமக்கு? வேண்டிய அளவுக்கு மழை வேணுமே. அதனால இந்த மழைக்காக நாங்க விரதம் இருக்கோம். நந்தகோபன் சொன்னார், போன வருஷம்லாம் நீங்க விரதம் இருந்துதான் மழை வந்ததா? நீங்க ஒண்ணும் விரதம்லாம் இருக்க வேண்டாம், பேசாம இருங்க. குழந்தைகளான உங்களை காலங்காத்தால அனுப்பி அசுரர்கள்லாம் அப்பப்போ பய ராட்சசர்கள்லாம் பயமுறுத்துறா, அதனால அதெல்லாம் வேண்டாம். இந்த நந்தகோபன் ஒத்துக்க மாட்டான்னா அதுக்கு ஒரு அவனை ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி தெரியுவாள். நந்தகோபா, நீ வேண்டான்னு சொல்ற, ஆனா நாங்கள்லாம் இந்த விரதத்தை பண்ணினா எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகும்னு கர்காச்சாரியார் ஆச்சாரியன் சொல்லியிருக்க. எனது ஆச்சாரியனை நியமிச்சாரா? அப்படின்னா செஞ்சுடலாம். ஏன்னா சாதுக்கள்னா நந்தகோபன் அப்படி இறங்கிடுவாராம். சரி, இந்த விரதத்துக்கு உங்களுக்கு ஒரு காவலாளி வேணுமே, யார உங்களுக்கு காவலாளியா கொடுக்கலான்னு நந்தகோபன் யோசனை பண்ணார். உடனே யோசிச்சார், கிருஷ்ணன் அனுப்புவோம், அவன்தான் சரியானவன் என்று கிருஷ்ணன் அனுப்பணும்னு கிருஷ்ணான்னு கூப்பிட்டார். என்னப்பா இங்க வாடா, அட என்னப்பா நீ, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்ன கூப்பிடுற என்ன? கிருஷ்ணனை பார்த்து சொன்னாதவர், இந்த கோபிகைகள்லாம் நாளையிலேருந்து ஒரு மாசம் யமுனையில போய் விரதம் இருக்க போறா. சரி, அவளுக்கு கூட போய் நீதான் காவல் இருந்து ஜாக்கிரதையா அழைச்சிட்டு வரணும். கிருஷ்ணன் பார்த்தான், கோபா வேற வேலையே கிடையாதா? இவாளுக்கு போய் காவல் பாக்குறதுக்கா நான் இருக்கேன்? டேய், நீ தாண்டா போகணும். அப்பா, நான் வந்து இவாளோட எல்லாம் பேசினா பழகினா மூக்கு அறுத்துருவேன், காது அறுத்துருவேன்னு அவ பாட்டிலாம் சொல்லியிருக்கா. ஏண்டே கிருஷ்ணா, மூக்கு அறுக்கிறது காது அறுக்கிறதெல்லாம் போன அவதாரம், அதெல்லாம் ராம அவதாரத்துல தான் நடந்தது. இப்ப வேண்டாம், இப்ப அதெல்லாம் நடக்காது. நான் சொல்லிட்டேன்ல, நீ போ, நீ சொன்னதுனால நான் போறேன், இல்லைன்னா நான் இதுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனை அடையணும் அப்படிங்கிறதுக்குத்தான் இவா பண்ணக்கூடிய விரதம். அந்த விரதத்துக்கு காவலாளியே கிருஷ்ணன் தான். அப்போ கிருஷ்ணனிடத்துல நீ பக்தி பண்ணினா, பக்தி பண்ணி அதுக்கு பலன் எப்ப கிடைக்கும்? எப்பயோ கிடைக்கும் என்று இல்லாம, அந்த பக்தி கிருஷ்ணனிடத்துல ஆரம்பிக்கும் பொழுதே கிருஷ்ணன் நமக்கு கிடைச்சிருவான் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணனுடைய பெருமை. அதுதான் நம்முடைய பக்திக்கு பெருமை கொடுக்குறான் கிருஷ்ணன். அப்ப இவர்களோட நித்தியம் அந்த விரதத்துக்காக பகவான் கூட இருப்பான். ஒரு நாள் இவர்கள் எல்லாரும் கரையில வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டு யமுனையில நல்லா குளிச்சுட்டு இருக்கும் பொழுது பகவான் அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு மரத்துக்கு மேல போய் உட்காந்துட்டான். அப்படி போய் உட்காந்துன்றதும் இவர்கள்லாம் குளிச்சுட்டு வந்து பார்த்தா வஸ்திரம் இல்லைன்னதும் கிருஷ்ணன் சிரிக்கிறான் இவாளை பார்த்து அந்த வஸ்திரத்தை வச்சுண்டு. அப்ப பகவானை பார்த்து இவன் சொன்னா, ஷியாம சுந்தரா தேதாஸ்யா தரவாம தவோதிதம் தேஹி வாசாம்சி தர்மஜ்ஞோ சேத்ராஜ்ஞே ப்ருவாமகே. கிருஷ்ணா, என்னத்துக்கு இந்த மாதிரி வஸ்திரத்தை எடுத்துட்டு விளையாடுற? ஒழுங்கா கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதுன்னா நீ கொடுக்கலன்னா நாங்க போய் நந்தகோபன் இடத்துல உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்படியா? சரி, இப்படியே போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்க இப்படியே போனா உங்க அப்பா எங்க அப்பா உங்களை தான் திட்டுவா, இன்னடி வஸ்திரம் இல்லாம வந்திருக்கீங்கன்னு. உடனே கிருஷ்ணா, கிருஷ்ணா எங்களை மன்னிச்சிடுறா, கிருஷ்ணா நீ தாண்டா எங்க மானத்தை காப்பாத்தணும். பகவான் சொன்னான், யூயம் விவஸ்திரா யதபோ த்ருதவ்ரதா யகாஹதை தத்ததுதேவ ஹேலனம்
बद्ध्वाञ्जलि मूर्त्नि अपनुत्तये अम्भसः कृत्वा नमोधो वसनं प्रगृह्यताम। पुण्य तीर्थங்கள்ல வஸ்திரம் இல்லாம குளிக்க கூடாது, இது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உங்களுக்கு தர்மத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன். அதனால இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா புண்ணிய தீர்த்தத்துல தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள்லாம் இருப்பா. அதை போய் நீ குளிக்க வஸ்திரம் இல்லாம குளிக்கும் பொழுது அது அவர்களுக்கு அவமரியாதை, தெரிஞ்சுக்கோ என்று தர்மம் சொல்லித்தரான். சரி கிருஷ்ணா, நாங்க பண்ண தப்புக்கு இப்ப என்ன பரிகாரம்னா, எல்லாம் அஞ்சலி பண்ணு போறோம். எல்லாரும் கிருஷ்ணன் இப்படி அஞ்சலி பண்ணா பகவான் வஸ்திரத்தை கொடுத்தான், வஸ்திராபகரண லீலைன்னு இப்படி. அப்புறம் ஒரு சமயம் பகவான் எல்லா கோபர்களையும், தன்னுடைய தோழர்கள் எல்லாரையும் கண்ணுக்குட்டியெல்லாம் அழைச்சுட்டு ரொம்ப தூரம் போறான் காலமே. அப்படி கண் ரொம்ப தூரம் போகும்பொழுது இந்த பசங்க ரொம்ப நேரம் ஆயிடுத்து நடந்து 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 நடந்து, கிருஷ்ணா எங்களை எங்கடா கூட்டுண்டு போற, பலராமா என்னடா இது, ராம ராம மகாவீரிய கிருஷ்ண துஷ்ட நிபர்ஹன ஏஷாவை பாததே க்ஷுன்னஹா தச்சாந்திம் கர்த்துமர்ஹதஹ. ஏய் பலராமா, கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா, என்னடா நீ வந்து சகடாசுரன வதம் பண்ண, திருணாவர்த்தன வதம் பண்ண, அகாசுரன வதம் பண்ணியிருக்க, பெரிய பெரிய ராட்சசர்கள் அசுரர்கள் எல்லாம் நீ வதம் பண்ணின, சரிப்பா அதுக்கு என்ன, அதை விட ஒரு பெரிய அசுரன் இப்ப எங்களை போட்டு வாட்டி வதைக்கிறானே, நீ பார்த்துன்னு சும்மா இருக்கலாமா? எங்கடா எங்க கிருஷ்ணா, பசிங்கிற ஒரு அசுரன் போட்டு படுத்துறானே, உனக்கு தெரியலையா? பகவான் சிரிச்சான். அதுக்கு தாண்டா இங்க வந்திருக்கோம், எங்க வந்திருக்கோம், கோகுலத்துக்கு தள்ளி ஒரு இடத்துல சில யஜ்ய தீட்சிதர்கள்லாம் யாகம் பண்றா. பகவான் சொன்னா அதோ அங்க பேர் குடிசையெல்லாம் போட்டு யாகம் நடக்கிறது, அங்க போ, பிராமணர்கள்லாம் இருப்பா, அவ கிட்ட போயிட்டு இது போல நான் வந்திருக்கேன், ஆகாரம் கேள் தருவா. ஆகாரம் கேளு தருவான்னு சொல்ல பகவான் சொல்லிட்டானதும் கடகட கடகட இந்த பசங்கள்லாம் ஓடி போய் அங்க இந்த யஜ்ய தீட்சிதர்கள் முன்னாடி கொஞ்சம் தள்ளிதான் நிக்கிறா, அவளுக்கு நாகரீகம்லாம் தெரியும் இந்த பசங்களுக்கு. இவர்கள் அந்த தீட்சிதர்களே நம்மளை பாப்பா, அப்ப ஏதாவது கேட்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தா அவ இவாளை கண்டுக்கவே இல்லை, யாகத்திலேயே மும்முரமா இருந்துட்டா. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது மறுபடியும் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பசங்க எல்லாம் கிருஷ்ணன்ட வந்தா. கிருஷ்ணன் கேட்டா, என்ன கிடைச்சதா? அடி மட்டும்தான் கிடைக்கல, ஏன்னா ஒன்னும் தரல. கிருஷ்ணன் கேட்டான், யார்கிட்ட போய் கேட்ட? அங்க இருக்கிற மாமாக்கள்கிட்ட. மாமாட்ட போய் கேட்பாள, அவெல்லாம் என்னைக்கு தருவா? மாமிகிட்ட போய் கேள், அவளுக்குதான் ஹிருதயம் எப்பொழுதும் இறக்க சுபாவம் ஜாஸ்தி அவளுக்குதான், அதனால மாமிகள்கிட்ட போய் கேளுறான். திருப்பி இந்த பசங்க எல்லாம் மாமிகள் அங்கெல்லாம் யஜ்ய பத்னிகள் வந்திருக்கா, யஜ்ய தீட்சிதர்களுடைய மனைவிகள், அவெல்லாம் ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிறா. இந்த கோகுலம் பக்கத்துல வந்துட்டோம், ஒரு எட்டு பகவான் கிருஷ்ணனை பார்க்கலாம்னு சொன்னா இந்த வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்குங்களே, இது எதுவும் நம்மளை விட மாட்டேங்கிறதே. கிருஷ்ணன் பகவான் வந்திருக்கான்னு சொன்னா பகவான் போய் மாடு மேய்க்கிற குலத்துல வந்து பிறப்பானா அப்படின்னு அசடு மாறி, யாகத்துலதான் பகவானை பார்க்கணும், மாடு மேய்க்கிற குலத்துலாம் இருக்க மாட்டான்னு, இதுங்கெல்லாம் என்ன வேதம் படிச்சு என்ன தெரிஞ்சது? அந்த கிருஷ்ணனை நம்மளால பார்க்க முடியலையே, ஒரு தடவையாவது அந்த கிருஷ்ணனை பார்க்க கூடாதா அப்படின்னு இவெல்லாம் கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த பசங்க, மாமி அப்படின்னா ஏதோ பசங்க குரல் மாதிரி இருக்கே, அங்கேருந்து எல்லாரும் இந்த ஸ்திரீகள்லாம் எழுந்து இந்த பசங்கள்ட்ட, யாருடா நீங்கெல்லாம், எங்க இங்க எங்க வந்தீங்க? மாமி, நாங்கெல்லாம் கோகுலத்திலேருந்து வரோம். ஆ, பிருந்தாவனம் கோகுலமா? அடாடா, அங்க கிருஷ்ணன் ஒருத்தருக்கான, அவன் எங்க இருக்கான்? அவனும் வந்திருக்கான். சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? எங்களுக்கெல்லாம் ஒரே பசி மாமி, கிருஷ்ணன் தான் சொன்னா நீங்கள் வந்து ஆகாரம் கொடுப்பீர்கள். உடனே இந்த யாகத்துக்கு பிரசாதம் நைவேத்தியம் பண்றதுக்கு
அம்சி பண்றதுக்காக தயார் பண்ணி வச்சிருக்க அத்தனை பிரசாதத்தையும் எல்லா யஜ்ய பத்திகளையும் எடுத்துண்டா. எல்லாரும் எடுத்துண்டு கட 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 கடன்னு கிருஷ்ணன்ட்ட ஓடி வர, அப்படி ஓடி வரும்பொழுது பகவான் ஷியாமம் ஹிரண்ய பரிதிம் வனமாலிய வருக தாத்து பிரபால நடவேஷம் அனுப்ரதாம்சே விநியஸ்தஹஸ்தமிதரேனதுநானமப்ஜம் கர்ணோத்பலாலக கபோல முகாப்ஜஹாஸ் ஷியாமம் ஹிரண்ய பரிதிம். பகவான் அப்படியே தலையில கொண்ட போட்டுண்டு, காதல கர்ணிகார புஷ்பத்தை சாத்திண்டு, கழுத்துல வைஜெயந்தி மாலை, வனமால தோள்ல தோல் வலைகள், கையில கங்கணம், அந்த புல்லாங்குழலை இடுப்புல சொருகிண்டு, தன்னுடைய தோழன் மேல ஒரு கைய போட்டுக்கிற மாதிரி கைய அப்படி வச்சுண்டு, ஒரு கையில மாடை மேய்க்கிறதுக்கான அந்த கம்பு, ஒரு திருவடிய முன்னாடி வச்சுண்டு, ஒரு திருவடிய பின்னாடி கொஞ்சம் திருப்பி வச்சுண்டு, அந்த திருவடிய அப்படியே கண்ணு ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி வந்து நக்கி கொடுக்கறது. பகவான் ராஜகோபாலனாக காட்சி தரானான். ஷியாமம் ஹிரண்ய பரிதிம், பக்கத்துல தாயார் இருக்கிறதா ஒரு ஐதீகம், தோழர்கள் மேல கை போட்டுக்கிறதாகவும் ஐதீகம். ஷியாமம் ஹிரண்ய பரிதிம் வனமாலிய வருக தாத்து பிரபால நடவேஷம் அனுப்ரதாம்சே விநியஸ்தஹஸ்தமிதரேனதுநானமப்ஜம் கர்ணோத்பலாலக கபோல முகாப்ஜஹாஸம். அப்படி எல்லாம் இந்த யஜ்ய பத்னிகள்லாம் அங்கேந்து ஓடி வந்து கிருஷ்ணனை விழுந்து சேவிக்கிறா. அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் வந்திருக்கான். பக்த விலோச்சனம் அப்படின்னு ஒரு இடம் பிருந்தாவனத்துல, இந்த யஜ்ய பத்னிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண இடம். பகவான அப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினான், பகவான் அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினான். அதுல ஒரு யஜ்ய பத்னிகள் மட்டும், ஒரு யஜ்ய பத்னி வர முடியல, ஏன்னா வாத்துக்காரர் தடுத்துட்டாராம். அப்போ அவ தன்னை கிருஷ்ணனை பார்க்க விடாம தடுத்தாங்கிற ஒரு கஷ்டத்திலேயே விரகத்திலேயே அந்த க்ஷணமே உயிர் போயிடுத்தான், அவளுக்கு போயிட்டா, இறந்தே போயிடுறான். அப்போ பகவான் அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குறாங்கிறார். அப்போ பகவானுக்காக உயிர் விடுறவா மோட்சத்தை தான் அடைய முடியும். இவர்களெல்லாம் பகவான் ஆஸ்வாசப்படுத்தி சமாதானப்படுத்தி அவளுக்கு வேண்டிய சந்தோஷங்கள் பேச்செல்லாம் பேசி பகவான் அவளை மறுபடியும் போய் உங்க ஆத்துக்காரரை போய் பாருங்க, பர்த்தாவுக்கு கைங்கரியம் பண்றதுதான் உயர்ந்த தர்மம் என்று சொல்லும் பொழுது, அவளுக்கெல்லாம் உன் மேல பக்தியே இல்லையடா கிருஷ்ணானா இவா கவலைப்படுறா. பகவான் ஒரு மந்தஹாசம் பண்ணினான். இந்த மந்தஹாசம் பண்ணினதும் அங்கத்த யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யஜ்ஞ தீட்சிதர்கள் ஹிருதயத்துல இதே ராஜகோபாலன் அங்க காட்சி தரான். இப்போ அந்த க்ஷணத்துல அவளுக்கு எல்லாமே மாறி போயிடுறது. பகவான் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணி திருப்பி அனுப்புறான். வழியில திரும்பி இவா வரும்பொழுது அந்த யஜ்ய தீட்சிதர்கள் எல்லாம் ஓடி வரா, எங்க கிருஷ்ணன், எங்க கிருஷ்ணன், அவனை பார்க்கணும், இனிமேல் என்ன பிரயோஜனம், கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இவாளுக்கு எப்படி இந்த ஒரு மாற்றம் வந்ததுன்னா பகவானுடைய ஒரு மந்தஹாசம். அந்த மந்தஹாசம் என்னவானா பண்ணிடும். அதனால இந்த இடத்துல யஜ்ய தீட்சிதர்களை கூட பகவான் திருத்தி ஆட்கொள்றான். இப்படி பலவிதமான லீலைகளை சொல்லிட்டு வரார். ஒரு சமயம் இந்திர யாகம் அப்படின்னு வருஷத்துல ஒரு தடவை நந்தகோபன் பண்ணுவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நந்தகோபனை பார்த்து கேட்டான், அப்பா இது என்ன அண்டா அண்டாவா பிரசாதமா இருக்கு, சாப்பாடா இருக்கே, இதெல்லாம் எங்க போறது, இதெல்லாம் இந்திர தேவர்களுக்குப்பா, எதுக்கு தேவர்களுக்கு, இத மாதிரி நாம வருஷத்துக்கு ஒரு தடவை அவளை பூஜை பண்ணாதான் அவ நமக்கு வேண்டிய மழைகள்லாம் கொடுப்பா. அப்பா நமக்கு நம்முடைய தர்மத்தை நாம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தர்மத்தை கடைபிடிச்சதுனாலயே நமக்கு வர வேண்டிய பலன் தானே வரும். தேவர்கள்லாம் இதை எதிர்பார்த்துட்டு தான் நமக்கு பலன் தரணும் அப்படின்னு இருந்தா அது தப்பு. ஏன்னா அவளுடைய தர்மம், நம்முடைய தர்மத்தை நாம காப்பாத்தினா அவ நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறது தான் அவா தர்மம்.
அதனால இப்ப இந்திரனுக்கு நீ இந்த பூஜை பண்ணாதான் இந்திரன் பண்ணுவாங்கிறது வந்து தப்பு. ஏன்னா அவன் அவனுடைய சுபாவத்துல இருக்கணும். நாம நம்முடைய தர்மத்துல இருக்கோம். நம்ம தர்மத்துக்கு உரியதான காரியத்தை நாம பண்ணும் பொழுது நமக்கு தானாவே மழை வரும். நீ கவலைப்படாத. அப்ப என்னடா பண்றது கிருஷ்ணா, இவ்வளவு பிரசாதத்தை நாம தயார் பண்ணியாச்சே. பகவான் சொன்னான், இவ்வளவு மாடு கண்ணு குட்டி எல்லாமே யாரால ரட்சிக்கப்படுறதுன்னா கோவர்தன கிரிதாரி தான். கோவர்தன மலராஜன் தான் இத்தனை மாடு கண்ணு குட்டிக்கும் ஆசிரியமா இருக்கான். அப்ப இந்த பூஜையை கோவர்தன மலைக்கு பண்ணிடு, கோவர்தன மலைக்கு பண்ணிடு அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணன் சொல்லிட்டா அடுத்த பேச்சு கிடையாது யாருக்கு. உடனே எல்லாரும் கோவர்தன மலைக்கு முன்னாடி போய் எல்லா பிரசாதத்தையும் இலை போட்டு அதுல வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணும் பொழுது அப்போ கிருஷ்ணனை பார்த்து நந்தகோபன் கேட்டார், ஏண்டா மலராஜன் வந்து சாப்பிடுவான் சாப்பிடுவான்னு சொன்னியே வரவே இல்லையடா. ஏன்னா ஒவ்வொரு தடவை இந்திரன் இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். இப்ப மலராஜன் வரலையேன்னா பகவான் சொன்னா அது இப்ப வருவான்ப்பா, கவலைப்படாத. நம்மளை ரட்சிக்கிறதே இந்த மலை தானே, நம்மளை காப்பாத்துறதே என்று சொல்லி அப்பா கூடவே இருந்துட்டே கிருஷ்ணன் அங்க மலைக்கு பின்னாடி ஒரு ரூபத்தை பெருசா எடுத்துட்டான். உடனே நந்தகோபனை பார்த்து அப்பப்பா அதோ பார் மலராஜன் பார் மலராஜன் பார் என்று சொல்லி அதை சேவிச்சு விழுந்து பகவான் சேவிக்கிறான். அப்போ அந்த மலராஜன் இந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துக்கிறத பார்த்ததும் கிருஷ்ணன் சொல்றதெல்லாம் நடக்கிறதே அப்படின்னு சந்தோஷப்பட்டான். இப்படி இந்த யாகம் இந்த பூஜையை முடிச்சுட்டு வரும்பொழுது இது இந்திரனுக்கு தெரிஞ்சு இந்திரன் கர்வத்தினால போயும் போயும் ஒரு 7 வயசு பையன் வெறும் மாடு மேய்க்கிற பையன் அவன் பேச்ச கேட்டுண்டி வா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா நான் யாரு என்னுடைய பலம் என்னங்கிறத காமிக்கிறேன் என்று சொல்லி 7 ஆகாசத்தை கூப்பிட்டு இந்த கோகுலமே அழிஞ்சு போற அளவுக்கு நீ மறைய கொட்டணும் அப்படின்னு சொல்ல உடனே 7 மேகங்கள் ஒன்றாக சேர்ந்து பயங்கரமான மழை ஸ்தூனா ஸ்தூலா வருஷதாரா முஞ்சத்வபிரேஷு அபிக்ஷ்ணசஹா. ஒரு தூண் எப்படி இருக்குமோ அந்த சைஸ்க்கு ஒவ்வொரு துளி மழை, அப்படி ஒரு மழை பேய் மழை கொட்டுறது. பேய் மழை கொட்டும் பொழுது இந்த கோபிகைகள் கோபர்கள் எல்லாரும் கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக தொன்னாதம் கோகுலம் பிரபோ திராத்து மருகசி தேவாண்ணஹா குபிதாத் பக்தவத்சல. கிருஷ்ணா கிருஷ்ணா மகாபாக்கிய பாகவ மகாபாக மகாபராக்கிரமம் உடையவனே கிருஷ்ணா, இப்பேற்பட்ட இந்த இந்திரன் கோபத்தினால கோகுலத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். எப்படியாவது நீதான் எங்களை ரட்சிக்கணும் என்று கோவிந்தம் சரணம் யயுஹு. கோவிந்தனான கிருஷ்ணனை வந்து எல்லாரும் சரணாகதி பண்ணதும் உடனே பகவான், அடடா நான் ஏதோ அன்னைக்கு சும்மா சொன்னேன், எனக்கு தெரியாது, என்னையே காப்பாத்தி எனக்கு தெரியாது, உங்களை எங்கேருந்து காப்பாத்துறது அப்படின்லாம் அசடு மாதிரி இல்லாம பகவான் சொன்னா, தஸ்மான் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிக்கிரகம் கோபாயே ஸ்வாத்மயோகேன சோயம் நே பிரத ஆஹிதா. என்னுடைய கோகுலம், என்னுடைய கோபர்கள், என்னுடைய கோபிகைகள், என்னுடைய மாடு கண்ணுகுட்டி, என்னுடைய அப்பா நந்தகோபன், என்னுடைய அம்மா யசோத, என்னுடைய அண்ணன் பலராமன், இப்படி எல்லாம் என்னுடைய என்னுடையங்கிறான். ஏன்னா அவர்கள்லாம் கிருஷ்ணனேன்னு கதி இருக்கா, கிருஷ்ணன் தான் கதின்னு இருக்கக்கூடிய அவர்களுக்கு கிருஷ்ணன் என்னை சேர்ந்தவர்கள் இவர்கள். அப்ப என்னை சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர்களுக்கு சரணாகதி பண்ணவர்களுக்கு அபயம் கொடுக்கறது எனக்கு விரதம் அப்படின்னு பகவான் போன அவதாரத்தையே சொல்லியிருக்கான். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யஹ ததாமி ஏதத் விரதம் மம. பகவான் ராமாவதாரத்தையே சொன்னான், எனக்கு ஒரு விரதம் இருக்கு, சர்வபூதங்களில் எவன் ஒருவன் என்னிடத்துல வந்து சரணாகதி ராமான்னு வரானோ அவனுக்கு அபயம் கொடுக்கறது என்னுடைய விரதம். அந்த விரதத்தை இங்க கிருஷ்ணாவதாரத்தை கை விட்டுடுவானா? உடனே என்ன பண்ணா, இத்யுக்த்வைகேனஹஸ்தேன கிருத்வா கோவர்தனாச்சலம் ததார லீலையா கிருஷ்ணா சத்ராகமிவ பாலகஹ. உடனே அந்த கோவர்தனமலை ஒரு தட்டு தட்டி அந்த
அந்த அந்த மலையையே இப்படி இடது கை சுண்டு விரல்ல தூக்கிட்டானாம் பகவான். இப்படி இடது கை சுண்டு விரல்ல தூக்கிண்டு ஒரு கையில புல்லாங்குழல் கானம் பண்ணிண்டு ஒரு திருவடியை மடிச்சுண்டு அத்தனை பேரும் இதுக்குள்ள வான்னு சொல்ல எல்லா கோபர்களும் கோபிகைகளும் எல்லாரும் உள்ள வந்துட்டா. கிருஷ்ணனுக்கு ஏழு நாள், அதாவது சப்தாகம் நாச்சலத் பதாத்தினர், ஏழு நாள் பகவான் இங்கங்க நகரல, ஏழு நாள் இப்படி வச்சிருக்கான். அந்த ஏழு நாள் இப்படி மலையை வச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்றார், சத்ராகமிவ பாலகஹான், அதாவது மழை பெஞ்சா பூமியிலேருந்து நாய்க்கொடைன்னு ஒண்ணு வரும் வெள்ளையா, அத குழந்தைகள் எடுத்து இப்படி இப்படி விளையாடும். அந்த நாய்க்கொடை மாதிரி இருக்கான் கோவர்த்தன மலை, பாரமே தெரியலையா பகவானுக்கு. அப்ப அப்படி வச்சுட்டு இருக்கான். பகவானுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இந்த கோபிகைகள் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு ஏழு நாளாவது கொஞ்சம் பார்க்கணும்னு ரொம்ப நாளா சங்கல்பம் பண்ணிட்டிருந்தான். ஏன்னா காத்தால அப்படி போகும்போது பார்த்தான், சாயங்காலம் மாடு மேய்ச்சிட்டு வரும்போது பார்க்கறான், மற்ற நேரத்துல எல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா கோபிகைகள்லாம் அவ்வளவு அழகா இருப்பா, ஏன்னா பகவானையே நினைச்சுட்டு இருக்கிறவ பகவான் மாதிரியே தானே இருப்பா, ஏன்னா பகவானே அழகுதானே. அதனால அந்த அழகு பகவானுடைய அப்பேற்பட்ட பேரழகு இவா மேலேயும் இருக்கும். அப்ப பகவான் இவாளெல்லாம் கூடவே வச்சு பார்க்கணும்னு நினைச்சானா. அதனால ஏழு நாள் இப்படி இருக்கும் பொழுது நந்தகோபன் தம் பையனுடைய பெருமையை பேசிக்கிறார். யசோத சொல்றா, இவன் எதுக்கெடுத்தாலும் இந்த கோகுலத்துக்கு ஆபத்துனா என் பையன் தான் கிடைச்சானா, எப்ப பாரு என் பையன் தலையையே உருட்டுறது, பாவம் குழந்த வலிக்காத கைய அப்படின்னு அவகவலைப்படுறா. இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணா, இவன் மலையையே தூக்கி நிக்கிறான், அப்பயாவது பகவான் கிருஷ்ணன் கிருஷ்ணா அப்படின்னு சேவிச்சு நிற்கக்கூடாதோ. இந்த பசங்கள்லாம், டேய் என்னடா கிருஷ்ணா என்னடா விளையாடவே வரமாட்டேங்கிறிய, கிருஷ்ணன் சொன்னாடே மலையை தூக்கின்னு இருக்கேன்டா, ஆடப்போடா நீயும் மலையும், அது நாலு பக்கம் நாலு கம்பை கொடுத்து நிறுத்திடலாம், அதுல நம்ம விளையாடலாம் வா அப்படிங்கிறா. பகவான் கோவர்த்தன மலையை உத்தாரணம் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பசங்க விளையாடுறதுக்கு வாங்குறான். அப்பனா எப்படி பழகி இருக்கணும் கிருஷ்ணன்ட்ட. இப்படி ஏழு நாள் பகவான் அப்படி அந்த மலையை தாங்குறான். கோபிகைகளுக்கும் பேரானந்தம். இந்த மாதிரி எல்லாம் மழையெல்லாம் ஒரு சொட்டு கூட கோகுலத்தை நினைக்காம பகவான் கோகுலத்தை பூரா காப்பாத்திட்டான். ஒரு கண்ணுக்குட்டிக்கு கூட ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது பகவான் மழையெல்லாம் நின்றுது, எல்லாரையும் வெளியில போக சொன்னான், மலையை கீழே வைக்க போறேன், யாரும் எந்த சாமானியும் வச்சிடாதீங்க, மறுபடியும் மலையை தூக்குன்னுலாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி எல்லாத்தையும் எடுத்துண்டு அவரவர்கள் வெளியில போனா, பகவான் எப்பொழுதும் போல மலையை தாஸ்தானம் வச்சுட்டு அந்த மலைக்கு மேல போய் உட்கார்ந்துட்டான். ஏன்னா இந்திரன் வருவான், அவனுடைய கர்வம் அடங்கி போகிறதுக்கு நான் பண்ண லீலை இது போறோம், புத்திமதி சொல்லணும் என்று பகவான் அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இந்திரன் ஐராவத யானையில வந்து பார்த்தா கோகுலம் ஒண்ணுமே ஆகல. பகவானுடைய மகிமை அது, இந்திரனுடைய சுபாவம் அப்பப்போ வந்துடும். அதனால பகவான் இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணி தன்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லும் பொழுது பகவான் சொன்னான், நீ வந்து பதவியில உயர்ந்தவனா இருக்கேங்கிறதுனால இப்படி ஒரு ஆட்டம் போடக்கூடாது, தர்மம் எதுவோ அதுபடி நடந்துக்கணும், மறந்துடாத என்று இப்படி சொல்லும் பொழுதே அப்போ அங்க காமதேனு வரா. காமதேனு வந்து எல்லா பசுக்களுக்கும் தாய் அவதான். அப்ப தன்னுடைய குழந்தைகளான அத்தனை பசுக்களையும் கிருஷ்ணன் ரட்சித்தான், அதை காப்பாத்தினான், அதுக்கு அதை வந்து ரட்சித்தான்ங்கிறதுனாலயே கிருஷ்ணனுக்கு வந்து கோவிந்தன்கிற திருநாமத்தை அது சொல்றது. கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வசம்பவ பவதா லோகநாதேன சநாதா வயம் அச்சுத, தும் ந பரமகம் தெய்வம் தும் ந இந்திரோ ஜகத்பதி பவாய பவகோவிப்ர தேவானாம் ஏச சாதவ. கிருஷ்ணா, இந்த ஒரு பசுக்கள் எல்லாம் நீ காப்பாத்தலன்னு சொல்லிட்டா இத்தனை நேரம் இதெல்லாம் அழிஞ்சு போயிருக்குமே, எப்பேற்பட்ட ஒரு கிருபை உனக்கு, நீ எல்லாத்துக்கும் தெய்வமா இருக்கிறதுனாலதான் உன்னால இப்படி சமமா நடந்துக்க முடியறது, உன்னுடைய அந்த தெய்வத்தன்மை தான் உன்னுடைய இந்த சமமான எண்ணத்துக்கு காரணம் என்று சொல்லி
அப்ப அந்த சமயம் இந்த தேவேந்திரனும் இந்த காமதேனுவும் பகவானுக்கு கோவிந்த நாமத்தை பட்டாபிஷேகம் பண்ணணும், கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணணும்னு இந்திரன் ஆகாச கங்கையை கொண்டு வந்து அபிஷேகம் பண்றான். ஏவம் கிருஷ்ண உபாமந்திரிய சுரபி பயசாத்மனா ஜலைஹி ஆகாச கங்காயாக ஐராவத கரோத்ருதைஹி. ஐராவத யானை மூலமா கொண்டு வந்து அது ஆகாச கங்கையினால் அபிஷேகம் பண்ணி அந்த காமதேனு தன் பால கறக்கிறது, அந்த பால் எடுத்து அபிஷேகம் பகவானுக்கு. இந்திர சுரரிஷபிஸ்ஸாகம் நோதிதோ தேவ மாத்ருபிஹி அபியசிஞ்சத தாசார்கம் கோவிந்த இதி சாப்யதாத். கோவிந்தா அப்படிங்கிற திருநாம் கோக்கள் எல்லாம் ரட்சித்ததுனாலேயே கோவிந்தன். கோ கானாலே பூமிக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் ரட்சிக்கக்கூடியவன்கிறதுனாலேயே அதுக்கெல்லாம் இவன்தான் ஒரு பாதுகாவலன் அப்படிங்கிறதுனாலேயே கோவிந்தன். இப்போ நமக்கு சர்வ காலத்திலையும் ஒரு ஆபத்து வரும் பொழுது கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொன்னாலே போதும். ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த. கோவிந்த ராதே கோபால ராதே, 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 ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் ஜெய் கோவிந்த ஜய ஹரி கோவிந்த. இந்திரசுரஷிபிஸ்ஸாகம் நோதிதோ தேவ மாத்ருபிஹி அப்யசிஞ்சத தாசார்கம் கோவிந்த இதி சாப்யதாத். தத்ராகதாஸ்தும் புருநாரதாதயோ கந்தர்வ வித்யாதர சித்தசாரணாக ஜகுர்யசோதோ கமலாபசங்கரே சுராங்கனாக சம்நன்ருதுஹ முதான்விதாஹ. தும்புரு நாரதர் போன்றவர்கள்லாம் கீதம் பாடினா, அப்சரஸ்திரிகள்லாம் நாட்டியம் ஆடினா, கந்தர்வர்கள் கீர்த்தனம் பாடின, இவர்கள்லாம் கீர்த்தனம் பாட, பாகவதர்களும் கீர்த்தனம் பாடி பகவான் கோகுலத்தையே ரட்சித்தான் என்பதனாலையும், அந்த கோக்கள் எல்லாம் ரட்சித்தான் என்கின்றதுனாலையும் பகவானுக்கு கோவிந்தன்கிற திருநாமம். மேலும் அந்த கோவர்தனகிரிதாரி அப்படின்னு இவன் தான், கோவர்தனத்துக்கே இவன்தான் ஒரு அந்த கோவர்தனத்தையே தூக்கி உத்தாரணம் பண்ணினாங்கிறதுனாலே கோவர்தன கிரிதாரி. அதனால அப்பேற்பட்ட கிரிதாரியுடைய ஒரு அற்புதமான இந்த லீலை, யாரு வந்து அந்த பகவானிடத்துல உண்மையான பக்தி வச்சிருக்கிறார்களோ அவர்களை மலையை தூக்கி கூட காப்பாற்றுவதற்கு பகவான் தயங்க மாட்டான். பகவானை சரணாகதி பண்ணிட்டா போ, ஆனா சரணாகதி பண்ணிட்டு சோம்பேறியா உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாமத்தை சொல்லணும். சரணாகதி பண்ணிட்டேன்னு சும்மா உட்காரக்கூடாது. சரணாகதி பண்ணிட்டவன் நாமா சொல்ல மாட்டேன், இங்க போய் அங்க அவளை பார்ப்பேன், இவாளை பார்ப்பேன், இவாள்கிட்ட பேசுவேன், அவாள்கிட்ட பேசுவேங்கிறதெல்லாம் கூட தோஷம்தான். அதுக்கு பதிலாக பகவான் நாமம் சொல்றது தப்பே கிடையாது. அப்ப அந்த கோவிந்தனுடைய திருநாமத்தை சொல்ல 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 நம்ம ஒரு வாய் ஆகாரம் போட்டுக்கும் பொழுது இப்படி ஒரு ஒரு சாப்பாடு நமக்கு கிடைச்சதே, எத்தனையோ பேருக்கு ஆகாரமே கிடைக்காம தவிக்கிறா, ஆனா நமக்கு சௌக்கியமா கிடைக்கிறது. நம்மளால உட்காந்து சாப்பிடக்கூடிய நிலையில பெருமாள் நம்மளை வச்சிருக்கான். அதனால பிரபோ என்ன ஒரு கிருபை, எனக்கும் நீ ஆகாரம் கொடுத்து என்னை நீ ரட்சிக்கிறியே என்று அந்த பகவானுக்கு நன்றி சொல்லணும். அதனால சாப்பிடும் பொழுதே கோவிந்த கோவிந்த கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா என்று கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டுதான் சாப்பிடணும். அப்பதான் அந்த சாப்பாடுல எந்த குறை இருந்தாலும் நமக்கு தெரியாது. சாப்பாட குறை சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்றது. அன்னம் நிந்தியாத், அன்னத்தை நிந்த பண்ணாத. எப்படி பண்ணியிருக்கா, உப்பு இல்ல, காரம் இல்ல, ச என்ன சாப்பாடு அப்படி சொல்லாத. ரெண்டாவது அன்னம் ந பரிசக்ஷீத,
வேதம் சொல்றது அன்னத்தை வேஸ்ட் பண்ணாத சாப்பாடு. அப்போ இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை நிந்தை பண்ணக்கூடாதுன்னா ஒரே வழி நாமா சொல்லிட்டு சாப்பிடணும். ஏன்னா அப்பதான் அதுல உப்பு எதுவுமே சரியில்லைங்கிறதும் அதுல சரியாயிடும், நமக்கு டேஸ்ட் இல்லைங்கிறதும் டேஸ்ட் கிடைச்சிடும். அதுபோல தலிக பண்றவாலும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே தலிக பண்ணணும். பகவன் நாமத்தை சொல்லிண்டே பண்ணும்பொழுது அதுக்கான மகிமை ரொம்ப அமிர்தமா இருக்கும். ஏன்னா அதை சாப்பிட்றவாளுக்கும் ஒரு கால் பக்தி இல்லாத போனாலும் அவளும் பக்திக்கு மாறுவா. இது என்று இந்த கோவிந்த பட்டாபிஷேகம்ங்கிற ஒரு அற்புதமான லீலை, அந்த லீலையோட இன்னைக்கு உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லீலைகள் எல்லாம் சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.